நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்று புதிதாக ஒரு ஆலயம் மகாபெரியவர் பொருட்டு எப்படி வந்தது என்கின்ற ஒரு ரசமான சம்பவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக பெரியவர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே யாத்திரைகள் மிகச் செய்பவர். இந்த மண்ணிலே அவர் கால்படாத இடம் இல்லை என்று சொல்லுவார்கள். கால்படாத இடங்கள் மட்டுமல்ல, அவர் கால்படாத கோவில்களும் இல்லை என்று சொல்லலாம். கால்படாத கோவில்கள் என்று மட்டுமல்ல, பல வெறும் இடங்களில் கால்பட்டு புதிதாக முளைத்த கோவில்களும் பெரியவருடைய காலத்திலே அதிகம். அவர் கால்பட்ட காரணத்தினாலேயே மிகப்பெரிய கோவில்களெல்லாம் ஏற்பட்டு இன்றைக்கு அங்கே வழிபாடுகள் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த கோவில்களெல்லாம் அப்படி என்று கேட்டால் உடனடியாக சொல்லலாம், மாங்காடு, திருவேற்காடு என்று சென்னையை சுற்றி இருக்கிற கோயில்களையே சொல்லலாம். இந்த ஆலயங்களெல்லாம் பெரியவர் காலத்திலே தோன்றியவை. போன நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் கூட இந்த ஆலயங்கள் கிடையாது. பெரியவர் இந்த ஆலயம் இருக்கின்ற பகுதிகளுக்கு விஜயம் செய்யப்போய் அவருடைய காலடிப்பட்டு அங்கே புதைந்து கிடந்த ஆலயத்தை பெரியவர் தான் கண்ணுணர்ந்து சொல்லி அதற்கு பிறகு அதை தோண்டி மேலே கொண்டு வந்து அந்த ஆலயங்கள் உருவாகி இன்றைக்கு அங்கே பூஜைகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா என்று எங்கெல்லாம் அவர் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் அவர் பக்தியை பரப்புகின்ற விதத்திலே இவ்வாறு செய்தார். புதிதாக ஆலயங்கள் தோன்றியது மட்டுமல்ல, பல பழைய ஆலயங்களையும் அவர் புதுப்பித்து செப்பனிட்டிருக்கிறார். இதையெல்லாம் அவர் தன்னுடைய ஒரு வாழ்நாள் கடமையாக கருதி செய்து வந்தார். ஒரு முறை கர்னூலில் பெரியவரோடு ஜெயேந்திர பெரியவரும் விஜயேந்திர பெரியவரும் தங்கியிருக்கின்றார்கள். கர்னூலில் 3 வருடமாக மழை இல்லை, அதனால் மிகப்பெரிய வறட்சி. மடத்திலே தங்கியிருக்கின்றவர்கள் குளிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத அப்படி ஒரு தட்டுப்பாடான ஒரு சூழல். இப்படி ஒரு நிலையிலே 3 மடாதிபதிகளும் அங்கே ஒரு சேர முகாமிட்டு தங்கும் பொழுது அந்த ஊர்க்காரர்களுக்கே ஒரு ஆச்சரியம். இங்கே நாமே தண்ணிக்கு இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், இந்த நிலையிலே இங்கே வந்து இவர் வேறு தங்கி இருக்கிறாரே, இவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காத பாவம் வேறு நம்முடைய கணக்கிலே சேர்ந்து விடுமே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எல்லோரும் சலனப்பட்ட சந்தர்ப்பத்தில் பெரியவர் மட்டும் எந்த சலனமும் படலை. அவர் கால்பட்ட அந்த ஒரு காரணத்தினாலேயே கர்னூலில் அவர் சென்று சேர்ந்த அன்றைய தினமே மழை தொடங்கி 3 நாட்களுக்கு சீராக மழை பெய்து அத்தனை நீர்நிலைகளும் நிரம்பி தண்ணீர் பஞ்சம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கே இடமில்லாமல் செய்துவிட்டது. அது மட்டுமல்ல, மடத்திலே வந்து பெரியவர் தினந்தோறும் வியாச பூஜை என்று குரு பூஜை செய்வார். அவருடைய அன்றாட பூஜையில் ஒரு பூஜை குரு பூஜை, அதற்கு வியாச பூஜை என்று பெயர். இந்த பூஜைக்கு கிணற்று நீர் ரொம்ப அவசியம். அது என்ன நீரில் கிணற்று நீர், அந்த கிணற்று நீருக்கு என்ன அப்படி என்ன சிறப்பு என்று இந்த இடத்துல ஒரு கேள்வி நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே எழலாம். கிணற்று நீர் என்பது மண்பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர். இன்னும் சொல்லப்போனால் மண்ணோடு மட்டுமே அது சம்பந்தப்பட்டிருக்கிறது. கிணற்றுக்குள்ளே வந்து ஒருவர் இறங்கி சென்று அதை அசுத்தம் செய்ய முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த ஜீவராசிகளும் கூட கிணற்றுக்குள்ளே இறங்கி அந்த நீருக்குள்ளே இருக்காது. கிணற்று நீர் இப்படி எந்த விதமான மனிதர்களுடைய தொடர்பும் சம்பந்தமும் இல்லாமல் ஆழத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அது தூய்மையானதாக இருக்கும். அந்த தூய்மை தான் இந்த வியாச பூஜைக்கு பிரதானம். ஓடுகின்ற ஆற்று நீர் அதை அப்படி சொல்ல முடியாது, அதில் ஆயிரக்கணக்கானவர்கள் குளிக்கிறோம். அதே போல குளத்து நீர், அதிலும் இறங்கி குளிக்கிறோம். மிருகங்கள் நீர் அருந்துகின்றன, இதனாலே
எச்சில் படுவது, அழுக்குப்படுவது, அடுத்து நம்முடைய பாவங்கள் எப்பொழுதுமே தலை முழுக்கு போடும் பொழுது நம்முடைய பாவங்கள் நேரில் கரையும் என்று நம் மதத்தில் ஒரு கருத்து உண்டு. இப்படி குளம், குட்டை, ஆறு இவைகளெல்லாம் அந்த நீருக்கு பின்னாலே இப்படிப்பட்ட சங்கதிகள் உண்டு. கிணற்று நீரில் இது கிடையாது. அதனால் பொதுவாக மடாதிபதிகள் கிணறு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் தங்குவார்கள். அவர்களுக்கு இந்த தூய்மையான நீர் பூஜைக்கு ரொம்ப பிரதானம். ஆனால் கர்னூலிலே பெரியவர் தங்கின இடத்திலே அதுபோல் ஒரு கிணறு இல்லை. வியாச பூஜைக்கு தண்ணீர் வேண்டும், என்ன செய்வது என்று சொன்ன பொழுது, என்று எல்லோரும் தவித்த பொழுது பெரியவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அங்கே தோண்டச் சொல்கிறார். 20 அடி தோண்டிய உடனேயே தண்ணீர் வந்து விடுகிறது. வறண்டு கிடந்த நிலப்பகுதி, மற்றும் எங்கும் தண்ணீர் என்கின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. எங்கே தோண்டினாலும் வெறும் பாறை தான். ஆனால் பெரியவர் சொன்ன இடத்தில், தோண்டிய இடத்தில் நீர் வந்தது. இதெல்லாம் அவருடைய தவசக்திக்கு மட்டுமல்ல, அவர் வந்து எந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த யோகியாக யோக உடம்போடு வாழ்ந்தார் என்பதற்கு சாட்சிகளாக விளங்குகின்ற சம்பவம். இங்கே பூஜைகளை எல்லாம் நிகழ்த்திவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதாரா என்கின்ற மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது அந்த ஊருக்கு செல்கிறார். சதாராவிலே நிறைய பேர் வந்து அவரை தரிசனம் செய்கிறார்கள். இங்கேயும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்தது. அந்த அதிசயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயமாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அதிசயம், அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை எல்லாம் நாம் நாளை சிந்திப்போம். குருவே காம கோட்டி குருவே.